இலங்கை தற்பொழுது எதிர்கொள்ளக்கூடிய மிக மோசமான பொருளாதார நெருக்கடி காரணமாக ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான சுமை அதிகரித்து கொண்டே செல்கிறது தேடி பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஏதாவது நல்ல செய்தி முதல்ல சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தேடி பார்த்தாலும் எந்த விதமான நல்ல செய்திகள் அல்லது மக்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு செய்தி பார்க்க கிடைப்பது என்பது மிக அரிதாகவே இருக்குது குறிப்பாக இன்றைய நாளிலையும் சொல்ல போகிற செய்திகள் அத்தனையுமே மக்களுக்கான மிகப்பெரிய சுமையாக வரக்கூடிய செய்திகளாகவே ஏற்பட்டிருக்கிறது இன்றைய நாளில் காலையிலிருந்து பரவலாக வந்த செய்திகளில் மிக முக்கியமான செய்தி இந்த வரி மற்றும் பெருமதி சேர் வரி பொருட்களுக்கான வரிகள் இந்த மாதிரி பெரிய அளவிலான வரிகள் இன்றைய நாளில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது இலங்கையை பொறுத்தவரில் இந்த வரி அப்படின்றது இந்த வரி அப்படின்றது இருந்தாலும் கூட மிக குறைவாக இருந்தது சில இடங்களில் அது வந்து சில பொருட்களுக்கு இல்லாமலும் இருந்தது ஒரு சில பொருட்களுக்கு அந்த வெளிநாட்டு பொருட்களுக்கான வரிகள் இருந்தாலும் கூட இனி வர போகிற நாட்களில் இப்பொழுது அமுல்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த வரி சேர்க்கையானது மிக பெரிய அளவிலான பொருட்களுடைய விலையை அதிகரிப்பதற்கான மிகப்பெரிய ஒரு ஆரம்பமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய நாளில் பெரிய அளவில் பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி இறக்குமதி வரி அதோடு பெருமதி சேர் வரியானது பன்னிரெண்டு சதவீதமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது எனவே பொருட்களை இறக்குமதி செய்யப்படும் பொழுது சுங்க வரி கூட இன்றைய நாளில் அதிகரிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு எனவே இந்த மூன்று வரிகள் மற்றது இறக்குமதி வரி சுங்க வரி இந்த மாதிரி எல்லா வரிகளும் சேர்ந்து ஒரு பொருளுடைய விலை எந்த அளவுக்கு உயரப்போகிறது பார்க்கறது எப்படின்றது கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைய நாளில் இந்த செய்தி இருக்கிறது இன்றைய இந்த செய்தியிலிருந்து பார்க்கும் பொழுது இன்றைய நிறைய பொருட்களுக்கான விலைகளும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய நாளிலேயே பல பொருட்களுக்கான விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த பொருட்களுடைய விலைகள் இன்றைய நாள்ல அதிகரிக்கப்பட்ட பொருட்களை தாண்டி இனி வரப்போகிற வாரத்தில் அல்லது இனி வரப்போற நாட்களில் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் இன்னும் பெரிய அளவில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதான் உண்மை சில இடங்களில் பார்த்தா சீனி முந்நூற்று ஐம்பது ரூபாக்கு விற்கப்படுகிறது சில இடங்களில் இருநூற்று ஐம்பது ரூபாக்கு விற்கப்படுது ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு வித விதமான விலைகள் வந்து இருக்கு அவரவர்கள் நிர்ணயிக்கின்ற விலைகள் ஒவ்வொரு கடைகள்லையும் ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்டுகளிலையும் இருப்பது என்பது இலங்கையை பொறுத்தவரையில் இது ஒரு புதுவிதமான ஒரு விலையேற்றமாகவே இருக்கு என்னதான் பொருளாதார சிக்கல் மிகப்பெரிய அளவில் இலங்கையில் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கூட ஒரு பொருளுக்கு ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு விலை இருப்பது என்பது மக்களை மிகப்பெரிய நெருக்கடிக்குள் உள்ளாக்கியிருக்கிறது அதே நேரத்தில் இந்த விமான நிலையங்கள் தொடர்பான செய்தியும் இன்றைய நாளிலும் பார்க்கப்பட்டிருக்கு இன்றைய நாளில் லங்கா தீப பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது முதல் பக்கத்திலே இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது மத்தள விமான நிலையம் அடுத்தது ரத்னநானை விமான நிலையம் இந்த இரண்டு விமான நிலையங்களையும் மூடுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது இதற்கு முக்கியமான காரணம் இரண்டுமே வந்து பெரிய அளவில் விமான போக்குவரத்து இல்லாத ஒரு விமான இரண்டு நிலையங்களும் இந்த விமான நிலையங்கள் வந்து பராமரிப்பதற்கு அங்கே ஊழியர்களுக்கான பராமரிப்பு செலவு அதோடு கொடுப்பனவுகள் போக்குவரத்து செலவு கட்நாய விமான நிலையத்திலிருந்து இந்த பத் மத்தள விமான நிலையத்துக்கு செல்லுகின்ற போக்குவரத்து செலவு மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு நாளும் பெரிய அளவில் செலவுகள் ஏற்படுவதன் காரணமாக இதனை தற்காலிகமாக அல்லது குறைந்த சேவையினை நடத்துவதற்கான தீர்மானங்கள் வருகின்ற நாட்களில் எடுக்கப்படலாம் என்ற மாதிரி இன்றைய நாளில் லங்கா தீவை இந்த செய்தியினை இருக்கிறது எனவே கிட்டத்தட்ட இந்த விமான நிலையங்கள் தற்காலிகமாவது மூடப்படுவதற்கான வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது அதோடு நிறுவனங்களுக்கான வரிகள் மிக பாரிய அளவில் இன்றைய நாளில் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் அமுலாகும் வகையில் இந்த வரி விதிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கப் போகிறது இன்றைய நாளில் அந்த அறிவிப்பு வந்திருக்கு குறிப்பாக ஒரு நிறுவனம் அதாவது ஒரு வருடத்துக்குரிய நிறுவனத்தினுடைய வருமானம் முப்பத்தைந்து லட்சத்துக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் முப்பத்தைந்து லட்சத்துக்கும் அதிகமான பணம் வருமாக இருந்தால் அந்த பணத்திற்கான மேலதிக பணத்திற்கான வரி அருடப்படும் முப்பத்தைந்து லட்சத்துக்கு உள்ள தான் இந்த விதமான வரிகளும் இல்லாமல் இதுவரை காலமும் இருந்தது அந்த வரி கூட மிக குறைவாகவே இருந்தது ஆனால் ஆகஸ்ட் மாதம் முதல் அமுலாகும் வகையில் வரப்பட்டிருக்கின்ற வரி அமுல்படுத்தப்பட்டிருக்கின்ற வரியானது அந்த முப்பத்தைந்து லட்சத்திலிருந்து பதினெட்டு லட்சமாக குறைக்கப்பட்டு பதினெட்டு லட்சத்துக்கும் அதிகமான வருடாந்த வருமானத்தை பெறும் நிறுவனங்களுக்கு பெரிய அளவிலான இந்த வரி விதிப்பு இடம்பெறப் போகிறது எனவே நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களுக்கான சம்பள உயர்வுகள் என்பது கேள்விக்குறியாக இருக்கு எனவே வரப்போகிற நாட்கள் அல்லது பெரிய பெரிய நிறுவனங்கள் மிக பாரிய அளவிலான வரியினை அரசாங்கத்துக்கு செலுத்தும் நோக்கத்தோடையே இந்த வரி திட்டம் அமுல்படுத்தப்பட்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு எனவே இன்றைய நாள் செய்தியை பார்க்கும்போது மிகப்பெரிய அளவிலான இந்த வரி விதிப்புகள் பாரிய அளவிலேயே பார்க்கக்கூடியதாக இருக்கு வருகின்ற இரண்டு மாதத்துக்குள் சர்வதேச நாணய நிதியத்தோடு இலங்கை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி முழுமையான ஒரு தீர்வு பெற்றுக்கொள்ளும் நோக்கத்தோடு அரசாங்கத்திற்கு வருமானத்தை ஈட்டித் தருகின்ற அனைத்து விடயங்களையும் சர்வதேச நாணய நிதியத்துக்கு செல்ல வேண்டியிருப்பதன் காரணமாக இந்த வரி விதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் தனிநபர் வருமானத்துக்கான வரிகளும் விதிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது எனவே இந்த செய்திகள் இன்றைய நாளில் மிக முக்கியமான செய்திகளாக இலங்கையில் பார்க்கப்பட்ட செய்திகள்